ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிம் அப்படிங்கிற ஃபார்முலா தான் வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டில். ஸோ இது உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, ட்ரிம் ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது வேர்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க எக்ஸலில் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து அன்அலைன்மெண்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஃபார்முலா தான் வந்து ட்ரிம். ஸோ அந்த ட்ரிம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேரகிராஃப் வந்து இந்த மாதிரி அன்அலைன்மெண்ட்டாக இருக்கிறப்ப, ஸோ இது டெமோக்காக நான் ஒரு 4 வேர்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதே வந்து பேரகிராஃபாக வந்து ரொம்ப அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது, வேர்ட்ஸ் எல்லாமே அலைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா இதுதான், ஈக்குவல் கொடுத்துட்டு TRIM அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ எந்த காலத்தில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதே போல் தான் இதுவும் வந்து, ஸோ இதுலேயும் வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு TRIM கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ எந்த காலத்தில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிறத வந்து அப்படியே கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மேலே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற எம்டி செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா, ஸோ அதே ஃபார்முலா வந்து கீழே அப்ளை பண்ணிவிடும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும், கண்ட்ரோல் சி பண்ணி கண்ட்ரோல் பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினாலும் இருக்காலும், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கனாலும் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது 4 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதே ஒரு நிறைய பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பேராகிராஃபில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலை வந்து உங்களோட டைம் வந்து ரொம்ப நினைச்சவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாத பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் மூலமாக அதிகம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.